தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வானத்திலிருந்து விழுகின்ற மழை நீரையெல்லாம் எப்படி பூமி தன்னுள் வாங்கிக் கொள்கிறதோ அதுபோல் நம் தமிழ் மண்ணில் வருகிற எல்லா மதங்களையும், வைதிகம், சமணம், பௌத்தம், சைவம், கிறிஸ்துவம், இஸ்லாம், பார்சி என எல்லா மத கொள்கைகளையும் எல்லா மதங்களையும் தன்னுள்ளே வாங்கிக் கொண்டு மதச்சார்பற்ற செழுமையான இந்திய திருநாட்டிற்கே முன்னோடியாக இருக்கும் மண்தான் நம் தமிழ் மண். அதிலும் குறிப்பாக தமிழுக்காகவும் தமிழின் தொன்மைக்காகவும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் அதுதான் கடம்ப வனம் என்று சங்ககாலத்தில் அழைக்கப்பட்ட நம் மதுரை. சங்கம் வைத்து மொழி வளர்த்த நம் மதுரையில் எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக, இன்பமாக, ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கான பல அடையாளங்களை இன்று வரை தாங்கிக் கொண்டு கம்பீரமாக நிற்கிறது. இந்திய நாட்டில் எப்பொழுதெல்லாம் எந்த இடத்தில் மத பிரச்சனை வருகிறதோ அங்கு இருக்கின்ற மக்கள் நம் மதுரையின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் போதும், இந்நாட்டிற்குள் மத பிரச்சனை என்பது இல்லாமலே சென்றுவிடும். அவ்வளவு ஏன், இந்த காணொளியை பார்க்கும் தமிழராக இருக்கும் உங்களுக்கு கூட நமக்கும் மதுரைக்கும் இஸ்லாமியத்திற்கும் இருக்கின்ற அந்த உறவை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். மதுரையும் தமிழர்களும் இஸ்லாமும் எந்த அளவிற்கு வரலாற்றில் வேறொன்று இருக்கிறது என்பதை இங்கு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். இஸ்லாம் என்னும் மதம் இந்தியாவில் நுழைவதற்கு முன்பே இஸ்லாமியர்கள் மதுரைக்கு வந்து விட்டார்கள் என்கிறது நம்முடைய வரலாற்று நிகழ்வுகள். அதற்கு பல சாட்சிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தான் ஒன்றொன்றாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மதுரையின் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் இரண்டர கலந்திருக்கிறது. கிபி 12 அப்பொழுது மதுரையை ஆண்ட மதுரை பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனுக்கு ஒரு வெக்கை நோய் வருகிறது. அந்த நோயால் அவன் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அந்த காலத்தில் அந்த பாண்டிய மன்னனின் நோயை குணப்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? சூஃபி ஞானிகள் என்று சொல்லப்பட்ட சையத் சுல்தான் அவாலுதீன் அவுலியா மற்றும் சம்சுதீன் அவுலியா ஆகியோர்கள் பாண்டிய மன்னனின் துயரை மட்டுமல்ல மக்களின் நோய்களையும் தங்கள் ஆற்றலால் குணப்படுத்தினார்கள். இவர்களின் சேவை திறன்களாலும் பணிகளாலும் ஈர்க்கப்பட்ட மக்கள் தாமாக முன்வந்து இஸ்லாமியத்தின் இனிய நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறினார்கள் என்கிறது ஒரு வரலாறு. மதுரையின் மக்களான இவர்கள் இஸ்லாமியத்தை பின்பற்றினாலும் அவர்களின் தாய்மொழி தமிழாகவே இருந்திருக்கிறது. அவ்வளவு ஏன், இஸ்லாமியர்களின் கோட்பாடுகளையும் வாழ்வின் நெறிமுறைகளையும் கண்டு வியப்புற்ற மன்னர்கள் இந்த சூஃபி ஞானிகளுக்காக பள்ளி வாசல்களையும் தர்காக்களையும் கட்டிக்கொள்ள பொருள் உதவிகளும் நிலங்களும் கொடுத்திருக்கிறார்கள். மதுரை பாண்டியன் நின்ற சிறு நெடுமாறன் என்று அழைக்கப்பட்ட கூன் பாண்டிய படையின் தளபதியே முஸ்லிம் வீரர் தான் என்னும் அளவிற்கு கௌரவப்படுத்தப்பட்டார்கள். சூஃபி ஞானிகளான இவர்கள் தமிழ் மண்ணில் ஆற்றி வரும் செயல்களில் விருப்பமுற்ற மன்னன் வைகை நதி வடக்கரையில் தர்கா ஒன்றை கட்டிக்கொள்ள நிலமளித்து பட்டய சாசனமும் வழங்கி இருக்கிறான். அது இன்றளவும் இருக்கிறது. இஸ்லாமியர்களின் புனித சுற்றுலா திட்டத்தில் கோரிப்பாளையமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தர்காவிற்கு அருகே பாண்டியர் கல்வெட்டு ஒன்று சாசனமாக உள்ளது. ஆக கோரிப்பாளையம் தர்கா பள்ளி வாசலுக்கு கூன்பாண்டிய மன்னன் நிலம் கொடுத்தான் என்பது மதுரை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு தகவலாகும். இது மட்டுமல்ல, இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் மதுரை மண்ணில், முக்கியமாக தமிழ் மண்ணில் இஸ்லாம் மதம் சுதந்திரமாக இருந்ததற்கான பல சான்றுகள் இருக்கின்றன. ஆதிகாலத்தில் இருந்தே தமிழகத்தின் பொருள் வளங்களும் மக்களின் புதியன வாங்கும் ஆர்வமும் சோனகர் எனப்படும் அரபு வணிகர்கள் பாரசீக வளைகுடா வியாபாரிகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது. சோனகர்களை யவனர் என்று தமிழ் நூல்கள் சிறப்பிக்கின்றன. அவ்வளவு யவனர் சந்தை இருந்ததாகவும் அவை கூறுகின்றன. எப்படி மதுரையில் கிடைக்கின்ற அந்த முத்துக்கள் அரபு நாடுகளில் முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதுபோல் அரபு வணிகர்களின் துணிகள் மற்றும் வாசனை பொருட்களும் குதிரைகளும் நம் நாட்டை ஈர்த்திருக்கிறது. பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் இஸ்லாமியர்களுக்காக வரலாற்று காலந்தொட்டே பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். சோழ மன்னன் ஒருவன் உறையூரில் பள்ளி வாசல் அமைக்க உதவி செய்திருக்கிறான். இதற்கான சாட்சி திருச்சி கோட்டை ரயில் நிலையம் முன்புறம் இருக்கின்ற ஒரு கல்வெட்டில் காணலாம். கல்லுப்பள்ளி
பள்ளி என்கின்ற வழிபாட்டு தலம் இங்கே இருக்கிறது. இதற்கு உதவியது ஒரு சோழ மன்னன். அதே போல் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தெப்பக்குளம் ஆற்காட்டு நவாபால் கொடுக்கப்பட்டது. அரபு வணிகர்கள் நம் நாட்டில் அதிகமாக குதிரை வணிகம் செய்தார்கள். அவர்களின் வழியாக இறக்குமதி செய்யப்படும் அந்த குதிரைகளை சேணம் போன்ற கருவிகள் இல்லாமல் பழக்க தெரியாமல் முரட்டுத்தனமாக சவாரி செய்ததால் பல குதிரைகள் இறந்துவிட்டன. இதை கண்ட மன்னர்கள் வணிகம் செய்ய வந்த அந்த அரபியர்களை குதிரைகளை பழக்குவதற்காக நியமித்தார்கள். அதன் பின் இவர்களின் ஆற்றலும் வீரமும் கண்ட மன்னர்கள் குதிரை படை தலைவர்களாகவும் நியமனம் செய்தார்கள். தென்னிந்தியாவில் மாலிகாப்பூர் படையெடுக்கும் பொழுது பாண்டிய மன்னனின் படையில் கிட்டத்தட்ட 30,000 முஸ்லிம் வீரர்கள் இருந்தார்கள். குதிரை வணிகர்களை மதுரை மக்கள் ராவுத்தர் என்று அழைப்பார்கள். திருவிளையாடற் புராணம் 59வது படலத்தில் குதிரைகளை ஓட்டி வந்த குதிரை வணிக தலைவர் ராவுத்தர்களை போல வெள்ளை ஆடையும் தலைப்பாகையும் தாடியும் கொண்டு வேடமிட்டு வந்ததை கூறுகிறது. தமிழ்நாட்டின் ஆதி கோவில்கள் பலவற்றில் குதிரை ராவுத்தரின் சிலைகள் உள்ளன. திருப்பெருந்துறை கோவில் மண்டபம் இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. குதிரை சிலையுடன் கூடிய மண்டபம் குதிரை ராவுத்தார் மண்டபம் என்றும், கள்ளக்குறிச்சியில் திரௌபதி அம்மன் கோவில் வாசலிலும் தலைப்பாகை தாடியுடன் கூடிய சிலை முத்தியாளு ராவுத்தர் என்ற பெயரிலும் இன்று வரை அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் கூட முருக கடவுளை சூர்கொன்ற ராவுத்தனே, மாமயிலேறும் ராவுத்தனே என்று வர்ணிக்கின்றார். ராவுத்தர் என்பது இங்கு மேதகு என்னும் சொல்லை குறிக்கிறது. ஆக தொடக்கத்தில் யவனர் என்றும், பின்னர் இப்பெயர் மாறி சோனகர் என்றும், பின்பு முஸ்லிம்கள் என்றும் இங்கு மாறி அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மன்னர்களின் காலத்தில் இருக்கின்ற அந்த கப்பல் படை தளபதிகளாக முஸ்லிம்களே இருப்பார்கள். மரக்கலம் என்பது கப்பல்களையும் படகுகளையும் குறிக்கும் ஒரு சொல். மரக்கல தலைவர்களை மரக்கலாயர் என்றும் மரக்காயர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆக தமிழ் மன்னர்களால், குறிப்பாக சோழ பாண்டிய மன்னர்களால் கப்பல் படையில் அந்த மரக்கலத்தின் தலைவர்களாக தளபதிகளாக நியமிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றிய முஸ்லிம் மக்களை தான். அவர்களை தான் மரக்காயர் என்று அழைத்தார்கள். இது மட்டுமல்ல, நம்மை வியக்க வைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் வரலாற்றில் நடந்திருக்கின்றன. 18 சித்தர்கள் ஒருவரான ராமதேவர் இஸ்லாத்தை ஏற்று மெக்கா சென்று வந்தார். தனது பெயரையும் யாஃபு என்றும் யாக்கோபு என்றும் அங்கு மாற்றிக்கொண்டார். அதே போல் சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமல்ல, சேர மன்னனும் இஸ்லாமியத்தை தழுவி இருக்கிறார். அவ்வளவு ஏன், அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்திருக்கிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் பாஸ்கர ரவிவர்மன் என்ற பெயரில் கிபி 780 முதல் கிபி 834 வரை கோரம் மண்டலம் எனும் சேர மண்டலத்தை ஆண்டவராவார். அவர் ஒரு நாள் இரவு நேரத்தில் வானில் இருக்கின்ற நிலவு இரண்டாக பிளந்து மறுபடியும் ஒன்று சேர்வதை கண்டார். இதை பற்றி அவர் விசாரிக்கும் பொழுது, அங்கு வியாபார நோக்கத்துடன் வந்த அரேபியர் கூட்டம் முகமது நபியை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் கேள்விப்படுகிறார். மேலும் அவர்கள் கூறிய செய்திகளால் ஈர்க்கப்பட்ட சேரமான் பெருமாள் அந்த அரேபிய மக்களுடனே மெக்காவிற்கு சென்று முகமது நபியை சந்தித்தார். அதன் பிறகு இஸ்லாம் மதத்தை ஏற்று சேரமான் பெருமாள் தாஜுதீன் என்று பெயர் மாற்றம் பெற்றார் எனவும், இது இன்று வரை இந்திய மாநிலமான கேரள முஸ்லிம்கள் மத்தியில் தொன்மவியல் கருத்தாக இருக்கிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்தியாவில் முதன் முதலாக கட்டப்பட்ட மசூதி கேரளாவில் கொடுங்கலூரில் இருக்கிறது. சேரமான் ஜுமா மஸ்ஜித் என இன்று வரை அந்த மசூதி இருக்கிறது. அதே போல் அரேபியாவில் உள்ள கடற்கரை நகரான ஜாபரில் அப்துல் ரகுமான் சமாரி என்பவரின் கல்லறை உள்ளது. கேரளாவை சேர்ந்த இஸ்லாமியராக மாறிய ஒரு இந்து மன்னன் கல்லறை என்று அது கூறப்படுகிறது. ஓமனில் ஒரு கேரள இந்து மன்னனின் சமாதி இருப்பதாகவும், அது மன்னன் சேரமான் பெருமாளுடையதாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இதில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒருவித குழப்பம் இருந்தாலும், அதில் அவர்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புகிறார்கள். ஒரு சேர அரசன் இஸ்லாம் மதத்தை தழுவி முஸ்லீமாக மாறி மசூதியை கட்டியது. மேலும் அரபு நாட்டில் இருக்கும் சேர மன்னனின் மசூதி. அது மட்டுமில்லாமல் மதுரையை ஆண்டவர்களில் முஸ்லிம்களின் முதல் மையமாக கருதப்படும் கான் சாஹிப் என்ற மருதநாயகத்திற்கு முதலிடம் உண்டு. கிபி 1759 முதல் 1764 ஆண்டுகளில் அவரால் உருவாக்கப்பட்டதுதான் மதுரையில் உள்ள கான்பாளையம், கான்சா மேட்டு தெரு, கோரிப்பாளையம் பின்புறம் உள்ள கான்சாபுரம் முதலிய தெருக்கள் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டதுதான். மதுரை இவரது ஆளுகையின் கீழ் இருந்தபோது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல தானங்களை செய்து சிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது யானை ஒட்டகம் கட்டும் லாயம் அதன் மேற்கூரை இஸ்லாமிய கட்டிடக்கலையாக இன்றும் இருக்கிறது. அது இவரால் தரப்பட்டது. இந்துக்களோடு
இணக்கமாகவே இருந்த கான்சாகி கல்லறை இருக்கும் தர்காவும் பள்ளிவாசலும் மதுரை காலவாசல் பகுதி பின்புறம் சம்மட்டிபுரம் என்ற இடத்தில் உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள தாசில்தார் பள்ளிவாசல் கிபி 1811 கட்டப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகியாகவும் தாசில்தாரராகவும் இருந்த சையத் இஸ்மாயில் என்பவர் முயற்சியால் எழுப்பப்பட்ட பள்ளிவாசலுக்கு அவரை சிறப்பு செய்யும் விதத்தில் தாசில்தார் பள்ளிவாசல் என்றே அழைத்தனர். அந்த காலத்தில் பாண்டிய அரசரின் ஆதரவோடு பல இஸ்லாமிய மக்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமானவர் காஜு தாஜுதீன். மன்னரின் அரசவை கவிஞராக இருந்த பிராமணர் ஒருவர் நூர்தீன் என பெயரை மாற்றிக் கொண்டாராம். மேலும் இவருடைய சகோதரி மீனா என்பவர் காஜு தாஜுதீன் மீது காதல் கொண்டு மதம் மாற்றிக்கொண்டு அவரை நிக்கா செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இதனால் பிராமணர் குலத்தைச் சேர்ந்த சகோதரன் சகோதரியின் பெயரால் மீனா நூர்தீன் என்ற பள்ளிவாசல் தெற்கு வெளி வீதியில் உருவாக்கப்பட்டது என்றும் மீனா என்று அழைக்கப்பட்ட அப்பெண் பாண்டிய மன்னனின் மகள்தான் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுதுள்ள சப்பானி கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள மீனா நூர்தீன் பள்ளிவாசலுக்கு சிவகங்கை அரசர்களான மருது பாண்டியர்கள் மானியங்கள் கொடுத்திருப்பதாக மருது பாண்டியர் வரலாற்று நூல் ஒன்று கூறுகிறது. பிராமணர்கள் அதிகம் வாழ்ந்த இப்பகுதியில் இஸ்லாமிய பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது என்பதை காணும் பொழுது அந்த காலத்தில் சமய நல்லிணக்கம் நிலவிய உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மதுரையில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பெருவாரியாக இந்துக்களை அழைப்பதும் இந்துக்கள் திருமணங்களில் முஸ்லிம் இளைஞர்கள் மாப்பிளை தொடராக இருப்பதும் ஆரோக்கியமான விஷயமாக இன்று வரை இருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பில் பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் இஸ்லாம் தனது பங்களிப்பை செய்து வருகிறது. இஸ்லாம் மூலம் சமூக பாதுகாப்பு கிடைப்பதாக மதமாரியவர்கள் சொல்கின்றார்கள். உயர் ஜாதியினரால் துன்புறுத்தப்படும் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாம் மதத்தில் தான் இணைகிறார்கள். அவ்வளவு ஏன் இன்று வரை தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் இஸ்லாமிய தர்காக்கள் யாவும் உடல் பிணி மற்றும் மன நோய்களை திருக்கின்ற பள்ளிகளாக இன்று வரை இருந்து வருகிறது. இந்த காணொலியை பார்க்கும் பல நண்பர்கள் கண்டிப்பாக தங்கள் வாழ்வில் ஒரு நாளாவது தர்காவிற்கு சென்று வணங்கிவிட்டு கையில் கயிறை கட்டி இருப்போம். அவ்வளவு ஏன், என்னுடைய நெருங்கிய நண்பரின் தந்தை ஒரு பிராமணர். அவர் கூட உடல்நிலை சரியில்லாத பொழுது புதுச்சேரியில் பிரபலமாக இருக்கும் ஒரு தர்காக்கு சென்றுதான் உடல் நோயையும் மன நோயையும் தீர்த்து கொண்டார். வேறு மதமாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் அதை அவர் நம்பினார். இது போல் பல நிகழ்வுகள் மத பாகுபாடின்றி நம் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மதத்தின் மக்கள் பிற மதத்தவரை மாமன் மச்சான் என்றும் அப்பா பிள்ளை என்றும் உறவு பாராட்டி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்து மதமும் இஸ்லாமும் காலம் காலமாக போற்றி வரும் பண்பாட்டு வெளிப்பாடே ஆகும். பாபர் மசூதி, கோவை பெரியமேடு குண்டுவெடிப்பு, குஜராத் பாதிப்பு மற்றும் இப்பொழுது கர்நாடகாவில் இருக்கும் பிரச்சனைக்கும் என்று தேசத்தின் எல்லா திசைகளிலும் இரு மதங்களுக்கிடையே வெட்டுக்குத்துக்கள் நடந்த பொழுது மதுரையில் மட்டும் மதங்களை விட மண்ணும் மனித நேயமும் பெரிது என்று இந்து முஸ்லிம்கள் அமைதியாக இருந்தனர். சமய நல்லிணக்க நகர் அல்லவாது சமத்துவ நேசத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்று வரை மதுரை இருந்து வருகிறது. நம் தமிழ்நாடும் இருந்து வருகிறது. உலகத்தின் மிகப்பெரிய சிலை இந்தியாவில் தான் இருக்கிறது. ஒற்றுமையின் சிலையாக பார்க்கிறார்கள். ஆனால் சிலையை வைக்க தெரிந்த அவர்களுக்கு, ஒற்றுமையின் சிலை என்று கூறிக்கொள்ளும் அவர்களுக்கு இங்கு மக்களை ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளத்தான் முடியவில்லை. அவ்வளவு ஏன், சமீபத்தில் கூட ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி சமத்துவத்தின் சிலை என்று திறந்தார்கள். ஆனால் அதன் அண்டை மாநிலத்தில் ஒரு சமத்துவம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஆக சிலைகளில் மட்டும் ஒற்றுமையும் சமத்துவத்தையும் திறக்கும் இவர்கள் இந்திய மக்களிடையே அந்த உணர்வை சிதைத்து வருகிறார்கள். சிலை இருக்கும் அந்த உணர்வு சிறிதாவது அவர்கள் மனதில் இருந்தால் மத பிரச்சனை என்பது என்று அழிந்திருக்கும். எம் மதமும் சம்மதம் என்று பள்ளி காலத்தில் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த பள்ளி பருவத்திலேயே தவறான விஷ சிந்தனையை நம்மில் பாய்ச்ச பார்க்கிறார்கள். தந்தை பெரியாரின் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், சாக்கடையாக்கும். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalksdeepan வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.